ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையை பற்றி தாங்க. நம்மளுடைய திருவண்ணாமலை கோயிலில் இருக்கக்கூடிய அண்ணாமலையருடைய கிரிவலத்தை பற்றி தாங்க இந்த வீடியோ இருக்கும். அது ரொம்ப ஃபுல்லாகவும் இருக்காதுங்க, அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக கிளிப்ஸ் தாங்க எடுத்திருப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டங்க, ஓவர் கூட்டங்க, அதனால் எடுக்க முடில. ப்ளஸ் பசங்களெலாம் கூப்பிட்டுட்டு போயிட்டு இருந்தனால கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியலைங்க வீடியோவில். ஓரளவுக்கு என்னால் முடிஞ்சதை மட்டும் எடுத்து நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். தெய்வஸ்தலங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையே சொல்லலாங்க. அந்த அளவுக்கு தெய்வங்கள் வந்து நிறைய இருக்குங்க. ஒரே தெய்வங்களில் பல விதமான தெய்வங்கள் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா லிங்கங்கள் வந்து பார்க்கலாங்க. அதாவது சூரிய லிங்கம், வருண லிங்கம், வாயு லிங்கம், யமலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு 9 லிங்கங்கள் இருக்குங்க. அந்த லிங்கங்களெல்லாம் ஒரு கடவுளை வந்து நம்ம வேண்டிட்டு வழிபடும்போது நம்ம நினைத்த காரியங்கள் வந்து கை கூடுதுங்க. கிட்டத்தட்ட கொஞ்சம் நெஞ்சம் பேர் இல்லைங்க, 10,000 கோடிக்கணக்கான பக்தர்கள் வந்து அங்கே குவிகின்றார்கள். இங்கே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கிரிவலம் தாங்க மெயினாக இன்க்ரீஸாக நம்ம வந்து மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமிக்காக நடைபாதையாக செல்கின்ற மக்கள். அதுவும் எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா 18 கிலோமீட்டர் அல்லது 20 கிலோமீட்டரே வருங்க. அந்த அளவுக்கு நம்ம வந்து கடவுளை வேண்டி அண்ணாமலையார் கோஷமிட்டு பக்தர்கள் வந்து நடைப்பயணமாக கடவுளை வேண்டிக்கிட்டு ஒரு கோயிலாக சென்று வழிபட்டு அவங்களுடைய பிரார்த்தனைகளை வேண்டிக்கொண்டு செல்கின்றனர். இது வந்து பார்த்திங்கன்னா மனசுக்கு வந்து நிம்மதியாக இருக்குதுங்க. ப்ளஸ் வந்து ஈவினிங் டைமில் தாங்க கூட்டம் அதிகமாக இருக்குது. நைட்டில் தாங்க இந்த மலை வந்து சுற்றி வராங்க, அண்ணாமலையாரை வந்து சுற்றி வராங்க. அண்ணாமலையார் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் 9 கோபுரங்கள் உள்ளது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், தீபம் கார்த்திகை தீபம் அன்றுகள்லாம் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையிலேருந்து கூட்டம் ஹையாக இருக்குங்க. நம்ம காலே வைக்க முடியாதுங்க, அந்தளவுக்கு எவி கூட்டமாக இருக்குங்க. இந்த மாதிரி டைமில் அதாவது பௌர்ணமி இந்த மாதிரி நாளில் வந்து நம்ம வந்து கிரிவலத்தை சுற்றிக்கலாங்க. ப்ளஸ் இன்னொன்று என்ன சொல்கிறதுன்னு பார்த்திங்கன்னா உள்ளே வந்து மூலஸ்தானம் அதாவது அண்ணாமலையார் வந்து பார்க்கவே முடியாதுங்க, அந்த அளவுக்கு ஹெவி கூட்டம் இருக்குன்னு சொல்லலாங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற நாளில் வந்தீங்கன்னா நம்மளுடைய அண்ணாமலை சிவன்லிங்கத்தை வந்து நேரடியாக நம்ம போய் காட்சி அளிக்கலாங்க. கிரிவலம் அன்றே வந்து பார்த்திங்கன்னா 1,000 பக்தர்கள் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் அந்த க்யூவில் வந்து நிற்கிறாங்க. இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் 5 கிலோமீட்டர்ஸ் அளவு குழந்தைங்களெலாம் வச்சுக்கிட்டு அண்ணாமலையாரை பார்க்குறதுக்காக வெயிட்டிங் இருந்தாங்க. பட் ஆனால் அது என்னால் கேப்சர் பண்ண முடியலைங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல போய் பார்த்திங்கன்னா 10,000 மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வாழ்கிறாங்கன்னு சொல்லலாம் இந்த திருவண்ணாமலை கோயிலில். எப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு தொழில் குறு தொழில் வச்சுருக்கவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே வந்து அவங்களோட வருமானத்தை வந்து ஈட்டிக்கிறாங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு உள்ளதுங்க இந்த திருவண்ணாமலை கிரிவல பாதைன்னு சொல்லலாம். இது வந்து ஆண்டவரின் அனுகிரகம் அப்படின்னு சொல்லலாங்க. அந்த அளவிற்கு உள்ளதுங்க திருவண்ணாமலை கிரிவல பாதை, இது வந்து ஆண்டவனின் அருளும்னு சொல்லலாங்க. இன்னொரு விஷயம், நம்ம போகும்போது நம்மளால் முடிஞ்சது ஏதாவது ஹெல்த்தியாக இருக்கிறத வாங்கி சாப்பிட்டு அவங்களுடைய வருமானத்தை பெருக்கலாங்க. இன்னொன்று சொல்லணுங்க, மெயினான இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம திருவண்ணாமலையில் வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் வந்து கொடுக்குறாங்க. எப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய ஸ்தலங்கள் இருக்குது. ப்ளஸ் வந்து இன்னொன்று பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு பார்த்திங்கன்னா உணவு வழங்குறதுக்காகவே நிறைய நல் உள்ளங்கள் வந்து அங்கே நிறைய பேர் இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாராகி அம்மனை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த வாராகி அம்மனை பார்க்கும்போது மனசு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஓரளவுக்கு கூட்டங்க வந்து கம்மியாக தான் இருந்துச்சுங்க, அதனால் ஓரளவுக்கு கேப்சர் பண்ண முடிஞ்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா வச்சுங்க, சாமியை வந்து பின்னாடி வந்து வீடியோ எடுக்காதீர்கள் அப்படின்றது ஒரு ரூல்ஸ் ஒன்று இருக்கும், அதை வந்து நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அட்லீஸ்ட் முன்னாடியாவது எடுத்துருக்கலாம் மேலாக, பட் என்னால் எடுக்க முடியல ஐ கூட்டம். நெக்ஸ்ட் டைம் போகும்போது உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன். இந்த சாமி வந்து பார்த்திங்கன்னா வாராகி அம்மன் நம்ம வறுமையை போக்கக்கூடிய வளம் தரும் அம்மன் சொல்லலாம். இவங்கள வந்து நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து என்றைக்குமே நினச்சிட்டே இருக்கணும். இந்த மாதிரி தெய்வ ஸ்தலங்களுக்கு போகும்போது மனசு வந்து நிம்மதியாக இருக்குங்க. எந்த பிரச்சனையுமே நம்ம வந்து யோசிக்க மாட்டோம், எல்லாத்தையுமே மறந்துட்டு ஹாப்பியாக கிரிவலத்தை வந்து சுற்றிட்டு வரலாம். அந்தளவுக்கு மனசு நிம்மதியாக இருக்குதுன்னு சொல்லலாம். ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறதுன்னு பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கான பக்தர்கள் வந்து இந்த மாதிரி நைட்டில் தாங்க கிரிவலம் போகிறாங்க. அவங்களுடைய பிரச்சனைகளை மறந்துட்டு நம்மளுடைய அண்ணாமலையை மட்டும் வேண்டிக்கிட்டு கோஷங்களை எழுப்பிக்கிட்டு போகிறாங்க. நெக்ஸ்ட் நாங்கள் ரிலாக்ஸ் அடையலான்னு போய் உட்காந்தோம், அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா முருங்கை மரம் இருந்துச்சு, அதை கேப்சர் பண்ணி உங்களுக்கு அப்படியே போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ்.
முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான முருங்கைக்காய் அதில் இருந்துச்சுங்க. சூப்பரான மரம்னு சொல்லலாங்க. ஓம் ஸ்ரீ சாய்பாபாங்க. எங்கேயும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சுங்க, க்ரௌடு இல்லை. அதனால் நான் வந்து இவங்கள கேப்சர் பண்ணி எடுத்திருக்கேன். நம்மளுடைய சாய்பாபாவை வந்து சொல்லணுன்னா சொல்லவே தேவையில்லைங்க. அந்த அளவுக்கு மன நிம்மதியை தரக்கூடியவங்க நம்மளுடைய சாய்பாபான்னு சொல்லலாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் எதை சொல்கிறதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சாய்பாபா அப்படின்னும் போது மனதார நினைத்து நம்மளுடைய பிரச்சனைகளை சொன்னோம்னா தீர்க்கக்கூடிய அப்பனாக இருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த சாய்பாபா அப்பா அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்து எனக்கு ரீசெண்டாக தான் அங்கே பிடிக்க ஆரம்பிச்சது. இவங்களுடைய மகிமை வந்து சொல்லவே தேவையில்லைங்க. சீரடி பாபாவை வேண்டிக்கிட்டு அப்படியே வெளியே வந்தோம். அந்த ஸ்டேஜில் வந்து அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி கரும்பு வச்சுட்டு குழந்தைய வச்சு தூக்கிட்டு போனாங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா குழந்தைய வரம் இல்லாதவங்க இந்த மாதிரி தூக்கிட்டு போவாங்களாம். இந்த குழந்தைய தூக்கிட்டு போகும்போது ஒரு வருத்தமான நிகழ்வு ஒன்று நடந்துச்சுன்னு சொல்லலாம். என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த குழந்தை கையில் மொபைல் இருக்குது. மொபைலை பார்த்துட்டே போது அந்த குழந்தை. ஒருவேளை அந்த குழந்தை தூங்காத்து இருக்கிறதுக்காக அந்த மாதிரி கொடுத்தாங்களா பேரண்ட்ஸ் அப்படின்றது எனக்கு தெரியல. பட் அதையும் கேப்சர் பண்ண முடியல. சீக்கிரமாக டக்குன்னு போயிட்டாங்க. அவ்வளோ கூட்டம், அவ்வளோ நெரிசல். கிரிவலை பாதை அப்படின்னு சொன்னாங்கனாவே 16 கிலோமீட்டர்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கிட்டலாம் போகிறதுக்கு வந்து ஒரு 2 or 3 kilometers சொல்லலாம். மொத்தம் 20-22 kilometers வருங்க. இப்போ பாருங்கள் அடியண்ணா மலையை இருக்கிட்டே வந்துட்டோம். இங்கே பாருங்கள் மலையும் தெரியுது, ப்ளஸ் நம்மளுடைய பௌர்ணமி நிலாவும் தெரியுது பாருங்கள். அந்தளவுக்கு சூப்பரான கேப்சர் வந்து எடுக்க முடிஞ்சி. இருந்தாலுமே என் கூட வந்து ஒரு 10 members வந்துட்டு இருந்தாங்க. அதனால் வந்து யாருமே வெயிட்டிங் இல்லை. ஆன் த ஸ்பாட்டில் போக போகவே நான் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கேப்சர் பண்ணிட்டு வந்தேன். ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட் வரைக்கும் எல்லா கடவுளையும் வேண்டிட்டு வந்தாச்சு. அதாவது முதற்கண் விநாயகர்லேருந்து மகாலட்சுமி, அம்மா, ஐஸ்வர்யா இந்த சாமிகள் எல்லாமே வேண்டிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அடி அண்ணாமலையர்கிட்டே வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு கோபுரம் தாங்க, அதாவது ராஜகோபுரத்தானே வந்துட்டோம். ராஜகோபுரத்தானே வந்து தாங்க நம்மளுடைய கற்பூரத்தை கொளுத்தி நம்மளுடைய பூஜையை வந்து முடிச்சுக்கலாங்க. கற்பூரம் கூட கொளுத்தவே முடியலைங்க, அந்தளவுக்கு கூட்டமாக இருந்துச்சு. நான் அந்த சைடு போயிட்டு தெற்கு பக்கம் இருக்கிற கோபுரத்து பக்கம் போய் தான் நாங்கள் கற்பூரமே கொளுத்தி சாமி கும்பிட்டு வந்தேன். அந்தளவுக்கு கூட்டம் நெரிசல் வந்து அதிகமாக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி கூட்டத்தில் வந்து நம்ம போகும்போது லேடிஸுங்கெலாம் போகும்போது கொஞ்சம் சேஃப்டியாக தாங்க ஹேண்டில் பண்ணணும். ஏன்னு பார்த்திங்கன்னா நெரிசல் அதிகமாக உயிர் கூட பாதிப்பு ஏற்படலாம். அதனால் பெரியவங்க வயசானவங்களாம் பார்த்திங்கன்னா ஓரளவு கூட்டம் தனிந்து முன்னாடி போய் நம்மளுடைய பிரார்த்தனையை முடிச்சுட்டு கற்பூரத்தை வந்து ஏற்றிட்டு வழிபடலாம் அண்ணாமலையார். கூட்டம் வந்து குறையுதுன்னு சொல்ல முடியாதுங்க. இருந்தாலுமே பெரியவங்களாம் கொஞ்சம் உசாராக பார்த்து நம்ம வந்து பூஜையை முடிச்சுக்கலாங்க. கோபுரங்களை பார்த்தாலே கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அந்த அளவிற்கு அண்ணாமலையாரின் அருளும் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நீங்களும் டைம் கிடைச்சா நம்மளுடைய திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு சென்று வாருங்கள், மகிழ்ச்சியடைங்கள். இந்த வீடியோ முடியற ஸ்டேஜில் ஒன்று நான் சொல்லி விரும்புகிறேன். என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா அங்கே வந்து 1000 கணக்கான மக்கள் வந்து அதாவது வறுமையில் வந்து ரோடு சைடுமே இருக்காங்க. எங்கே பார்த்தாலுமே ரோடில் நடு ரோடில் அங்கங்கே படுத்திருக்காங்க. பார்த்தா வறுமையாக அதாவது இருக்கும்போது நம்ம மனசு வந்து கஷ்டமாக இருக்குது. நம்மக்கிட்ட இருந்தால் நம்ம அத்தனை பேருக்கு உதவி செய்யலாம். பட் நம்மக்கிட்ட இல்லாத கொடுமைக்கு நம்ம வந்து பார்க்க தான் முடியுங்க. முடிஞ்ச அளவுக்கு 1 ₹, 5 ₹, 50 ₹ தானம் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து பெரும் உதவியாக இருக்கட்டும்னு நான் நம்புகிறேன். நம்மளால் முடிந்தால் தான் நாம் செய்யலாங்க. அது 5 ரூபாயாக இருக்கட்டும், 50 ரூபாயாக இருக்கட்டும்ங்க. சின்ன அமௌண்ட்டோ அவங்களுக்கு வந்து வாழ்க்கைக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக நம்மளுடைய ஃபைனல் ஸ்டேஜில் நம்ம எல்லாத்தையும் சுற்றி நம்மளுடைய பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து போக போகிறோம். பாய்.